ஷ்ரின் பசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஹெல்த் வேளாங்கண்ணி வழங்கும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா நேரடி ஒளிபரப்பு. நேரடி ஒளிபரப்பை வழங்குபவர்கள் ஷ்ரின் பசிலிகா வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் நாகை மாவட்டம். அடிமை வாழ்வு வாழவா இறைவன் மனிதன் படைத்தார். அவர் வாழ்வில் நன்றி கொண்டாடும் ஆரத்தி, நன்றி கொண்டாடும் ஆரத்தி, ஆரத்தி, ஆரத்தி. உறவு பிரிந்து வாழவா உயிரை இழக்க துணிந்தான். அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர்வோம். உரை தேடும் இதயங்கள் உறவி வாழ் வாழவில் வாழ்வின் கொள்கையாம் மனித மார்பு பேணிடும் ஆற்றல் வேந்தி இணைந்து வருகின்றோம். உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் எல்லாம் கூடி வருகின்றோம். வாழ்வின் கொள்கையாம் மனித மார்பு பேணிடும் ஆற்றல் வேந்தி இணைந்து வருகின்றோம். வருக வருக மனிதமே இணைய வாழ்வில் பழியினில் கலைமணேசு தலைமையில் தகர்க்கும் தீமை தடைகளை தேடும் இதயங்கள் கோடி வருகின்றோம். வாழ்வின் கொள்கையா மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் நிறை அன்பில் எனது அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, வேலை நகர் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, திருச்சபையோடு இணைந்து கோட்டார் மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்களது தலைமையில் நாம் அன்னையின் பிறப்பு விழாவை அளவிலா மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஏனெனில் மரியன்னையின் பிறப்பில்தான் மனு குலத்தின் மீட்பு ஆரம்பமாகியது. வேலைநகர் ஆரோக்கிய தாயின் பிறந்த நாளில் அன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவோம். வானக தந்தையை போற்றி புகழ்வோம். இறைமகன் இயேசுவின் தாயை நமக்கும் தாயாக அளித்ததற்காக மூவரு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். இந்த அன்னையின் பரிந்துரையால் நாம் பெற்ற பல நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். நம் தேவைகளை அன்னையிடம் எடுத்துரைத்து நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இத்தெய்வீக திருப்பலியில் தகுந்த வண்ணம் பங்கேற்று பயன்பெற நம் குற்றங்குறைகளை பாவங்களை நினைவுகூர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். Dear brothers and sisters in Christ Jesus and the children of our Blessed Mother of Velankanni, today is the birthday of our Blessed Mother of Good Health, Velankanni. Every birth of a child in a family is an occasion of great rejoicing and jubilation. The birth of the Blessed Virgin Mary marks the beginning of the redemption of humankind. By her fiat, by her yes to the annunciation of the Archangel Gabriel, the eternal Word became flesh and dwelt among us. By giving birth to Christ our Redeemer, Blessed Virgin Mary became the Mother of God, the mother of the redeemed humanity. Thus, she is our heavenly mother. With a great joy, we wish our heavenly mother a very happy birthday and promise her that we will remain always as her faithful children by listening to the divine son, her divine son, by living the gospel values. For the times we strayed away from his love, from her protection, by our faults, by our failures, let us humbly acknowledge our sins and ask the Lord for pardon and strength. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும், இன்று ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென நாம் அனைவரும் உருக்கமாக இத்திருப்பலியில் மன்றாடுவோமாக. Dear pilgrims, this holy mass is offered for the intentions of the faithful gathered here in this shrine and for all the devotees of Arogya Mata who wrote their intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass telecast and the devotees watching the same at home. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாக அடுகிறோ. First reading. A reading from the book of Micah, chapter 5, verses 1 to 4. Thus says the Lord, "You, O Bethlehem Ephratah, who are little to be among the clans of Judah, from you shall come forth for me one who is to be ruler in Israel, whose origin is from of old, from ancient days. Therefore, he shall give them up until the time when she who is in travail has brought forth. Then the rest of his brethren shall return to the people of Israel, and he shall stand and feed his flock in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God. And they shall dwell secure, for now he shall be great to the ends of the earth." The word of the Lord. Thanks be to God.
बाकीन पावलून रोमकारांक बरयलो लेख चिटी वेले वाचप. बाबा भयणीनो, चिकोन ताचो मोग कोत्तात आनी आपले येवचोने पोरमोणे जे कोणाक बाकीन जावचे खातीर ताणे आपयल्यान ताचे बरोबर सगल्या वस्तूंनी देव ताच्या बोऱ्याक वावुरता. हे आमी सांगांव, तूं जे कोणाक आपणे आदी फुडेंच ओळखून काडल्यांत ती आपल्या पुताच्या रूपकारा सारखी जावं. तो सबार भावा भितर मालगोडो जावचे खातीर तांकां ताणे आदींच विचल्यांत. जे कोणाक ताणे आदी फुडें विचल्यांत तांकां ताणें आपोवणेंय केलां. आपयल्यान तांकां ताणें नितिवंतपणूय दिला. नितिवंत केल्यान तांकां ताणें तशींच मोहिमेवंत केल्यांत. देवाचें उतोरें, देवाचो ओडुपकार. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு ஒன்று, இறைவசனங்கள் 18-23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் குடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல்
மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு மக்களே, அகில உலக திரு அவை இன்றைய நாளில் அன்னை மரியாவுடைய பிறந்த நாளை சிறப்பு செய்கிறது. அன்னைக்கு பிறந்த நாள் என்பதனால் அன்னை மரியாவுக்கு அவருடைய பிள்ளைகள் வாழ்த்து சொல்வது முறை. அதே வேளையில் அன்னைக்கு பிறந்த நாள் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆனந்தமும் கூட. எனவே ஆனந்தமாய் நம்முடைய தமிழகத்திலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் இந்த அன்னைக்கு வாழ்த்து சொல்ல அவர் தன்னை வெளிப்படுத்திய காட்சி தந்த அருமையான இந்த அருள்தலத்தை நாம் அனைவரும் நாடி வந்திருக்கிறோம். அவருக்கு வாழ்த்து சொல்ல இந்த வாழ்த்தினால் அன்னை கண்டிப்பாக உளம் பூரிப்பாள், மனமகிழ்வாள். ஆனால் அதைவிட மேலாக அன்னை நம்மிடமிருந்து வாழ்த்தாய் நம்முடைய வாழ்க்கையிலும் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த வேளைக்கு நாம் வருகின்ற பொழுது கண்டடைய வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு அன்னை பிள்ளையிடமிருந்து எதை விரும்புவாள்? ஈன்ற பொழுதிலும் பெரிதுவாக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ஐயன் வள்ளுவன் சொல்லுவான். தன் மகனை ஈன்ற பொழுதை விட அவனை இந்த உலகம் சான்றோன் என்று போற்றுவதைத்தான் எந்த அன்னையும் விரும்புவதாக இருக்கிறது. அவன் சிறப்பு மிக்கவன், நல்வழியில் நடப்பவன், நல் ஒழுக்கத்தோடு வாழ்கின்றவன், நல்லதையே சிந்திக்கின்றவன், நல்லதையே செய்கின்றவன், அவன் நல்லோன் என்று கேட்கின்ற பொழுது அன்னை உளமகிழ்கிறாள். எனவே இந்த இடத்திற்கு வந்து அன்னையின் அருளை பெற்று யாசித்து அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் செல்லுகின்ற பொழுது அன்னைக்கு சொல்வது என்ன? நான் உன்னுடைய பிள்ளை, உன்னை போல வாழ நான் முடிவெடுத்திருக்கிறேன். தாயை போல, பிள்ளையை போல நானும் உன்னை போல வாழ்வேன் என்ற முடிவுதான் இந்த அன்னைக்கு அன்பு மக்களை பெருமையை சேர்க்கும். அவளுக்கு பிறந்த நாள் பரிசாக அமையும். நான் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு முன்பாக ஏறத்தாழ 5 ஆண்டுகளாய் கோட்டாறு மறை மாவட்டத்தின் கன்னியாகுமரி என்கின்ற பெரிய அன்னையின் திருத்தலத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். பாரம்பரியமிக்க சிறந்த ஒரு பங்கு அது. பல நூற்றாண்டுகள் கிறிஸ்தவ மரபுப்படியும் மறைப்படியும் வாழ்கின்ற அருமையான ஒரு இடம். அந்த இடத்திலே பல விழாக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்று இந்த விழாவும் கொண்டாடப்படும்.
கொண்டாடப்படுகின்ற இந்த விழாவின் பொழுது அங்கு ஒரு சிறிய வழக்கம் இருப்பதை என்னால் அவதானிக்க முடிந்தது. என்னவென்றால், இந்த நாள் திருப்பலியின் பொழுது காணிக்கை வேளையில் பல மக்கள் அங்கிருந்து குழந்தைகளுக்கான ஆடைகளை உடைகளை கொண்டு வருவார்கள். பிறந்த குழந்தை தொடங்கி மழலை பருவத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கான உடைகளை ஆடைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ, எண்ணெய், சோப், ஷாம்பு என குழந்தைகளுக்கான பொருட்கள் அனைத்தையும் வரிசையாக பலருமே கொண்டு வருவதை நான் கண்டிருக்கிறேன். அது ஒரு சிறந்த வழக்கமாகவே கூட பார்த்திருக்கிறேன். இதனை திருப்பலி முடிந்த பிறகு வருகின்ற நாட்களில் அந்த ஊர்களில் பிற இடங்களில் இருக்கின்ற ஏழைப்பட்ட குழந்தைகளுக்கு அதை பகிர்ந்தளிப்பது ஒரு சிறிய வழக்கமாய் அந்த ஒரு பங்கிலே இருந்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. அன்னைக்கு எங்களால் இயன்றது ஒரு சிறிய பரிசு அவர் விரும்புவார், ஏழைகளுக்காய் அன்னை வழி தருகிறோம் என்பதாய் எனக்கு படும். அந்த நாளை இன்னொரு வகையிலும் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். திருப்பலி முடிந்ததிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு திருத்தூது கழகம் அல்லது பக்த சபை அன்னையுடைய அந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து அவர்கள் ஜபமாலை செய்ய தொடங்குவார்கள். ஒரு சபை முடிந்தவுடன் அடுத்த சபை வரும். இவ்வாறு அந்த நாள் முழுவதுமாக அந்த திருத்தலத்தில் ஜபமாலை ஜபிப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். ஒருவேளை இதே போன்று நம்முடைய பங்குகளிலும் அன்னையுடைய இந்த பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு விதமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவளுக்கு பரிசு என நாம் பலவற்றை தந்து கொண்டே இருக்கலாம். பெருமைக்குரியதாகவே நமக்கு இருக்கிறது. அவள் பிறந்த நாளில் அவளை நினைந்து அவளுக்கு தருவதாய் ஏழைகளுக்கும் நாம் தருகின்ற நல்ல பணிகள் வாழ்த்தப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். இந்த நிலையில் அன்பு மக்களே, அன்னைக்கு பிறந்த நாள் எனவே அவருக்கு தருகிறோம் என்றால் அந்த அன்னையுடைய பிள்ளைகள் நாம் அவரை நாடி வருவது மிக பொருள் உள்ளதாக அமைகிறது. அது ஏதோ தேவைப்படுகின்ற பொழுது என்று அல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அன்னையை ஒரு மழலை தேடி வருவதைப் போல அவளையே உடனடியாக நாம் தேடுகிறோம். ஒரு உதவி என்றால் அவளை நாடி நிற்கிறோம், ஒரு நோய் என்றால் அவளை தேடி வருகிறோம், ஒரு குறை என்றால் அவளை ஏறெடுத்து பார்க்கிறோம். இவ்வாறு வாழ்வின் எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் இந்த அன்னையிடம் விண்ணப்பித்து நாம் பெற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன? அவர் யாருக்கு மட்டும் அன்னையாக இருக்கிறார்? ஒரு சிலருக்கா, அல்லது பரந்துபட்ட சிலருக்கா, அல்லது கடந்தும் எல்லா மக்களுக்கும் அவர் அன்னை எனப்படுகிறாரா? 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஓவியர், அவருடைய பெயர் ஜேம்ஸ் டி டிசோ என்பதாக அமைகிறது. பல்வேறு பிரபலமான ஓவியங்களை அவர் இந்த உலகிற்கு தந்திருக்கிறார், மிகச்சிறந்த ஓவியங்கள். அதில் 1870ஆம் ஆண்டிலே அவர் வரைந்ததாக கருதப்படுகின்ற சிறந்த ஒரு ஓவியம், ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அந்த காட்சியை உளப்படுத்தி அவர் வரைந்த ஓவியம். அதற்கு இவ்வாறு அவர் தலைப்பிடுகிறார், வாட் அவர் லார்ட் சா ஃப்ரம் த கிராஸ். சிலுவையில் இருந்து நம்முடைய ஆண்டவர் எதனை பார்த்தார், கண்டார் என்று தலைப்பிடுகிறார். பொதுவாக சிலுவையை பார்க்கின்ற பொழுது சிலுவையும் அதன் அடியில் இருக்கிற அவருடைய அன்னையையும் அத்தோடு யோவானையும் மகதலா மரியாவையும் படை வீரர்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் என படம் பிடிக்கப்படுவதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் பார்வை வழியாக அவருடைய விழிகள் ஊடாக இயேசு பார்த்தால் எப்படி இருக்கும் என பார்வையிலிருந்து அதனை வரைந்திருக்கிறார். அதில் அவருடைய சிலுவை அடியில் அன்னை மரியா, சீடர் யோவான், பற்றிக்கொள்ளுகின்ற மகதலா மரியா, இன்னும் பலருமே அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாய் அந்த ஓவியம் இருக்கிறார். ஆனால் அந்த ஓவியர் சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்கிறார். யோவான் நற்செய்தியின் 19ஆம் அத்தியாயத்தின் 27 முதல் 29 வரையிலான அந்த இறைவசனங்களை அவர் சற்று சிந்தித்து பார்க்கிறார். அன்னை மரியாவை தன்னுடைய அன்பு சீடரிடம்
இதோ உன் தாய் என்று சொல்வதை அவர் தியானித்து பார்க்கிறார். உன் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது இது யாரை குறிப்பிடுகிறது என்பது அவருடைய தியான சிந்தனையாக அமைகிறது. இது வெறுமனே ஒரு யோவானை குறிப்பிடுகிறதா, அல்லது யோவானை கடந்து அங்கு நிற்கின்ற பிறரையும், ஏன் இயேசுவை துன்புறுத்தியவர்களையும் கூட அது குறிப்பிடுகிறதா? இந்த தாய் யோவானுக்கு மட்டுமல்ல, துன்புறுத்திய அனைத்து மக்களுக்கும் கூட உரியது என்பதாக அமையுமா என்பதாய் இந்த ஒரு ஓவியம் விரிகிறது. அன்பு மக்களே, அன்னை மரியா யாருக்கு தாய்? இந்த சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுது அதன் அடியிலே நிற்கின்ற அன்னை மரியாளை இதோ உன் தாய் என்று சொல்லி அன்புச்சீடரிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது, இந்த அன்னை மரியா யாருடைய தாய் என்று கற்றுக்கொள்வது நமக்கு தேவைப்படுகிறது. முதன்மையாய் அது யோவானுடைய தாயாய் ஆண்டவர் இயேசு விட்டு செல்கிறார். எனவேதான் அவரை அந்த நேரத்திலிருந்து அன்புச்சீடர் யோவான் தன்னுடைய வீட்டில் அழைத்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் அவர் எபேசில் வாழ்ந்ததாகவும், ஏறத்தாழ கிபி 65 அன்னை விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் நமக்கு மரபு சொல்லுகிறார். ஆனால் அந்த யோவானுக்கு தரப்பட வேண்டியதின் தேவை என்ன? அவன் சான்றோனாய் இருப்பதன் காரணம் என்ன? ஈந்த பொழுதை விட அவன் சான்றோனாய் அந்த கல்வாரியில் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தருவதன் நோக்கம் என்ன என்று பார்த்தால், எல்லா சீடரும் ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி சென்று விட்ட பொழுதிலே 3 உடனடந்தாலும், உறவினை கொண்டாடினாலும், உணவினை பகிர்ந்தாலும், ஆண்டவருடைய உணர்வு எது என தெரிந்திருந்தாலும், நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் ஓடிவிட்டார். இந்த சூழலில் தான் ஒரு அன்பு சீடர், உயிரை விட ஆண்டவரை நேசித்த ஒருவர், அவர் அருகிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை நோக்கி, உன் தாய் இவர் என தன்னுடைய தாய் மரியாவை காட்டுவதாக இந்த ஓவியர் கண்டுகொள்கிறார். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழலில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை இதுவாக அமைகிறார். என்னோடு இருந்தவர்கள் என்னை காட்டி கொடுத்தார்கள், என்னை மறுதளித்தார்கள், என்னை தெரியாது என புறக்கணித்தார்கள், இணைந்து உணவுண்டவர்கள் கூட உதறி சென்றார்கள், ஆனால் நீ உடன் வந்திருக்கிறாய், எனவே நீ சான்றோன். இன்று என்னுடைய அன்னைக்கு சான்றோனாய் நீ திகழ்ந்ததால் ஒரு மகனாய் உன்னை கண்டு அவரை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதாய் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்த நிலையில் அன்புமிக்கவர்களே, வெறுமனை யோவானை மட்டும் இது குறித்து நிற்கிறதா என்றால் இல்லை. யோவான் ஒரு அடையாளமாய் அந்த கல்வாரியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று பொருள்படுகிறார். இந்த யோவானை போல உலகில் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவரை கைவிடாது எத்தகைய சிக்கல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், ஆண்டவருடைய சிலுவை அருகில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கையாளர்கள், அந்த உண்மையுள்ள சீடர்கள், சான்றோனாய் தங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இறுதி வரை பற்றி பிடித்துக் கொள்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களாய் இருப்பதனால் அவர்களிடம் தன்னுடைய அன்னையை ஆண்டவர் கையளிக்கிறார். அது நீங்களாய் இருக்கலாம், நானாய் இருக்கலாம். வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை சூழலில் எந்த மனிதன் ஆண்டவரை மறுதலியாது, காட்டி கொடுக்காது, கைவிட்டு ஓடாது, இறுதி வரைக்கும் கல்வாரி வளைக்கும் துன்பங்களை தாங்கி கொண்டு உளத்தில் உறுதி பூண்டு ஆண்டவர் அருகில் நிற்கிறானோ, அத்தகைய சான்றோர்களாய் இருக்கின்ற மைந்தர்களை மாந்தர்களை கண்டு ஆண்டவர் சொல்வார், அன்பு மக்களே, என்னுடைய தாய் உங்களுக்கு, அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழச் செய்யுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மிடம் தருகிறார். இது நம்பிக்கை கொண்டோராய் உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். அன்புமிக்கவர்களே, சில வேளைகளில் நீங்களும் நானும் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவரை தனித்து விடுகிறோம், சில வேளைகளில் தவிக்க விடுகிறோம், சில வேளைகளில் தொங்கவும் விடுகிறோம், கல்வாரியிலே நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம். நம்பிக்கைக்கு சான்று பகர சில வேளைகளில் நானும் நீங்களும் மறுத்து விடுகிறோம். மாறி வருகின்ற இந்த கால சூழலில், நம்முடைய சமூக பின்னணியில் எது நிகழுமோ என்ற பயம் உள்ளத்தை ஆட்கொள்ள நாம் சற்று தவறி விடுகிறோம் கல்வாரியில் கால்பதிக். ஆனால் யார்
மாறி வருகின்ற சூழல் எதுவாக இருந்தாலும், அது அச்சுறுத்துவதையாக இருந்தாலும் கூட, துணிவாய் ஆண்டவருடைய அருகிலே நிற்க முடியும் என்றால், இந்த அன்னை உங்களுக்கும் எனக்கும் தாய். இதோ உன் தாய் என்று ஆண்டவர் அந்த அன்னையை மரியாவை நம்மிடம் தருகிறார், நாம் சான்றோர் என கணித்து. அத்தோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இந்த ஓவியர் அதையும் கடந்து பார்க்கிறார். ஆண்டவரையே துன்புறுத்திய மனிதர்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஈட்டியால் விலாவை குத்தியவர்கள் இருக்கிறார்கள். கசையடி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். கீழே விழுந்த பொழுது அவரை காலினால் உதைத்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னை அடித்தவன் யார் என்று சொல் என்று கேள்வி எழுப்பியவர்கள் இருக்கிறார்கள். தலைமை குருவுக்கு இப்படியா பதில் சொல்வது என்று கன்னத்தில் அடித்தவர்கள் நின்றார்கள். வழியில் சென்றவர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தவர்கள் அதன் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். எனவே இந்த மக்களையும் ஆண்டவர் காண்கிறார் சிலுவையில் இருந்து. யாரெல்லாம் இந்த உலகத்தில் துன்புறுகிறார்களோ, யாரெல்லாம் பிறரை துன்புறுத்துகிறார்களோ, அவர்களுக்கும் இவர் தாயாக இருக்கிறார் என்று சிலுவையிலிருந்து ஆண்டவர் காண்பதாக அவர் சொல்லுகிறார். பிறரை துன்புறுத்துவதனால் ஒருவர் ஆசி பெறுபவர் அல்ல, மாறாக துன்புறுத்துகின்றவர்களுக்கு இவர் தாயாக இருக்கின்ற பொழுது இந்த தாயின் பண்புகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். பிறரை துன்புறுத்துவதனால் இன்பம் காண்கின்ற மக்கள் உலகில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்மையையும் வன்முறையையும் இந்த சமூகத்தில் பரவ செய்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். பிறர் செய்யாத குற்றங்களுக்காய் தீர்ப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். சாமானிய மக்களை அழித்தொழித்து வாழ்கிறவர்கள் இந்த சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மட்டும் உயர வேண்டும் என்பதற்காக பிறருடைய உழைப்பினை உறிஞ்சி வாழ்கின்ற மக்கள் நம் நடுவே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல இயலா துன்பங்களை உள்ளத்தில் அடுக்கிக் கொண்டு, உள்ளத்தில் அழுது கொண்டு அரற்றி கொண்டிருக்கின்ற மக்களை கண்டு சிரிக்கின்றவர்களும் இச்சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவர் தாய். ஏனென்றால் அவர்கள் இந்த அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தாயை போல பிள்ளையாய் வாழ அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஓவியர் காண்பதாய் இந்த படம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே துன்பங்களை தாங்குகின்றவர்கள் அன்னையை நாடி வருகிறார்கள். அன்னையே என்னுடைய துயரத்தை தீர் என்று தேடி வருகிறார்கள். நோயினை களைந்து தா என்று அவரிடம் குரல் எடுத்து கேட்கிறார்கள். நாட்கணக்கில் நடந்து வந்து தங்களுடைய நேர்ச்சிகளை அன்னையிடம் சமர்ப்பித்து எவற்றையெல்லாம் விண்ணப்பமாக ஏந்தி வந்தோமோ அந்த குறைகளை தீர்த்து தா மகனிடம் பரிந்து பேசு என்று கேட்கிறார்கள். ஆக துன்பப்படுவோருக்கும் துன்புறுத்துவோருக்கும் கூட இந்த அன்னை ஆண்டவரால் தரப்படுகின்ற உன் உங்கள் தாயாக இருக்கிறார். எனவேதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தாய் அன்னையாய் அருள் பாலித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரிடம் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அருளை அபரிவிதமாக பெற்று அவர் அளவிடாது நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் என நம்புவோம். நாம் இந்த ஈன்ற அன்னையா மரியாவுக்கு சான்றோனாய் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை எவ்வாறு இந்த அன்னையை நம்மிடம் தருவார்? இதோ உன் மகன் என்று சொல்லி நம்மை தாய் என எப்படி தருவார்? யோவானை போல பற்றுறுதியோடு ஆண்டவரை பின் சென்று, இல்லை என்றால் துயரம் நேருகின்ற பொழுது கூட ஆண்டவரை பற்றி கொண்டு, துன்பத்தில் அன்னையை தேடிக்கொண்டு, சிலரை துன்புறுத்தினாலும் கூட மனம்மாற பெற்று இந்த அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வதன் மூலம். எனவே அன்னை இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் தாயாக இருப்பதனால்தான், சமயம் கடந்து, சாதியை கடந்து, இனங்களையும் நிறங்களையும் கடந்து, நாடுகளையும் எல்லைகளையும் கடந்து அனைத்து மக்களும் ஓரிடத்தில் கூடி வருகிறோம். அது அன்னையுடைய அருள்தலம், அவருடைய அருள் பாதம். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன்பாதம் சேர்த்தாய். எத்தனை முறை பாடியிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினால்தான் அவரை அந்த அருள் தலத்தில் தேடி வந்திருக்கிறோம். அன்பு மக்களை அன்னையே என அழைக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதே வேளையில் அந்த அன்னையும் நம்மிடம் கேட்பது ஒன்று என்னவென்றால்,
அந்த அன்னையை போல நாமும் வாழ்வது ஒன்றே. ஆண்டவர் இயேசு அவரை தம்முடைய தாயாக தந்தார் என்றால் அந்த தாயை போல அவருடைய பிள்ளைகள் நாமும் வாழ்வது ஒன்றே. அவருக்கு அளிக்கின்ற மேலான பரிசாக இருக்கும். அவர் வழியாய் பல பொருட்களை பிறருக்கு அளிக்கலாம், பாராட்டுக்குரியது. அவர் நினைவாய் பல ஜபமாகலைகளை இன்றைய நாளில் செய்யலாம், அதுவும் அவர் விரும்புவார். ஆனால் அதையும் கடந்து நம்முடைய வாழ்வு அவரை போல மாறும் என்றால் அந்த அன்னை உளம் பூரிப்பாள். ஆமென். Dear brothers and sisters in Christ Jesus, we can think of no other woman than Mary for having made such great impact in the world. The number of chapels, cathedrals and basilicas built in her honor are countless in the world. The number of religious congregations bearing her name are numerous. The name Mary has been given to such a great number of people here on earth. Her name is invoked by many in times of distress and danger. After the name of Jesus, we all know it is the name of Mother Mary that is being uttered by people throughout the world. This woman Mary was not a descendant of a royal or wealthy family. She was not highly educated. She had not made achievements to be praised by many. In fact, she was born in a not so popular village called Nazareth. She bore a very common name, Miriam, Maria. She was the daughter of simple poor parents, was wife of a carpenter and mother of a carpenter. Why then Mary, hailing from a very simple background, is honored highly by the world? Why do people crossing the barriers of race and religion come to her? Why should God, the very creator of Mary, should come in search of her and seek her cooperation? What was something special that God found in her? James Tissot is a renowned artist. One of the best paintings of his is what our Lord saw from the cross. We have seen pictures depicting Jesus nailed to the cross with Mother Mary, Mary Magdalene, the loved disciple John, and many others near the cross. But the painting by James Tissot presents persons around the cross as seen by Jesus himself. Jesus said to John, "Behold your mother." While saying so, Jesus saw all the people in the place of John. First of all, Maria becomes the mother to all who follow Jesus closely, like Saint John. For all those who carry on the mission of Jesus, like John, who remained with Jesus near the cross, Maria is a loving mother. The words, "Behold your mother," was said not only said only to John, but all who, like John, who believe in Jesus down the centuries. She is a loving mother for us Christians who have faith, who have kept faith intact in times of trials and sufferings. Thirdly, Jesus offered Mary as mother to John when he was in sorrow with the loss of his leader Jesus. Today, Mary presents to be the mother for all those who suffer with experiences of loss, frustration, loneliness, desertion, and humiliation. She is the mother of all of us who look for comfort and strength. She is mother not only for those who believe in Jesus, but also for those who are crucified in Calvary of life. Her motherhood crosses the boundaries of race, religion, and language. This is the reason why not only Christians, but all in need seek her. The shrines and churches
also proves so. This has been the place of grace, Velankanni, where the helpless ones who desperately seek the mother find God's healing love. It is the experience of Mary's motherhood that has brought all of us here at her feet. Amen. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதே குலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவையாது தந்தையிடமிருந்தும் அம்மையிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இதை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அலுவலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இது உன் தாய் என்று கூறி நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு அன்னையை நம் யாவருக்கும் அன்னையாக தந்திருக்கிறார். இந்த அன்னையுடைய பிறந்த நாள் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற நாம் அந்த அன்னையுடைய பிள்ளைகளாக வாழ்வதன் மூலம் அவருக்கு புகழை சாற்றுவோம். அவருடைய நற்பண்புகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற உறுதியோடு நம்முடைய தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். பிரபு ஹமாரே சந்த் பிதா பிரான்சிஸ் ஹமாரே தர்மாதர்ஷ் தேவதாஸ் அம்ரோஸ் ஔர் அன்ய தர்மாதர்ஷ் புரோஹித் ஔர் தர்ம பாய் பஹனே ஔர் கைர் கிறிஸ்திய த்வாரா சச்சே தர்ம கோ அப்னானே ததா சப் விஸ்வாசி ஔர் உன்கே சஹயோகி அப்னே தர்ம காரியமே प्रचुर कृपा पाकर और धर्म कार्य में सफलता पा सके, इसके लिए हम निवेदन करें। हे पिता, हमारी प्रार्थना सुन। ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪ್ರೀತಿಮಯ ದೇವರೇ, ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ದೇಶದ ನಾಯಕರು, ದೇಶದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸೌಹಾರ್ದತೆಯನ್ನು ಸರ್ವರಲ್ಲಿ ಬಿತ್ತಿ ಸರ್ವರ ಸ್ನೇಹಮಯಿಗಳಾಗಿ ಸಹ ಬಾಳ್ವೆಯ ಸಾಗರದಲ್ಲಿ ಒಂದೇ ಕುಟುಂಬದಂತೆ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಬಾಳುವ ಸಾಧನಗಳಾಗಲು ಪ್ರೇರಕರಾಗುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಲೆಟ್ ಅಸ್ ಪ್ರೇ ಟು ದ ಲಾರ್ಡ್. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுரைத்த தேவனே, மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் எங்கள் ஆண்டு பெருவிழாவும் அன்னையின் பிறந்த நாளிலே உலகில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் ஒழிந்து
சமத்துவம் சகோதரத்துவம் திளைக்கவும் பகைமை நீங்கி அன்புடன் வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். സ്നേഹനാഥ, വിവിധങ്ങളായ പ്രകൃതിക്ഷോഭം മൂലം കഷ്ടതയെ അനുഭവിക്കുന്ന ഞങ്ങളുടെ സഹോദരങ്ങളെ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. സ്നേഹീശോയെ, കഷ്ടതകളുടെ സമയത്ത് അങ്ങയുടെ സ്നേഹവും കരുതലും സംരക്ഷണവും ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അനുഭവിച്ചുകൊണ്ട് അതിൽ നിന്ന് കരകയറാനുള്ള കൃപാവരം ഞങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും നൽകണമെന്ന് പരിശുദ്ധ അമ്മയുടെ മാധ്യസ്ഥം വഴി അങ്ങയോട് ഞങ്ങൾ അപേക്ഷിക്കുന്നു. आपला प्रतिसाद हे प्रभु आमची प्रार्थना ऐक, हे प्रभु आमची प्रार्थना ऐक. वेलंकनी महामंदिर पुरोहितांना मार्गदर्शन करणारे तंजावूर धर्म प्रांताचे बिशप डॉक्टर देवदास अमरोज, महामंदिराचे रेक्टर, पॅरिश प्रीस्ट, सर्व धर्मगुरु, धर्मभगिनी आणि व्रतस्थांना त्यांचे सेवा कार्य करण्यासाठी परमेश्वराने उत्तम आरोग्य आणि शक्ती सामर्थ्य द्यावे म्हणून आपण प्रार्थना करूया. आपला प्रतिसाद हे प्रभु आमची प्रार्थना ऐक. आम्ही आख्या संसाराची यात्रिकारा कशी ह्या पवित्र जाग्यार एकठांय जाल्या. दोर एकल्याचे हुस्के कोणती, कोष्ट पिडा, वावर दोंदो आणि साबार हेर गोरजो वेलंकनी साहिबीण मायेचे विणोवनेन आमकां बोऱ्याक पडटात जाल्यार फावो कोर म्हूण बापा लागी मागुया. लेट अस प्रे टू द लॉर्ड. நம்முடைய வாழ்வின் தனிப்பட்ட தேவைகளுக்காய் ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்வில் நீர் ஆற்றி வருகின்ற அருள் நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த துருத்தலத்தை எப்பொழுது எல்லாம் நாங்கள் நாடி வருகிறோமோ அப்பொழுது பெற்றுக் கொள்கின்ற ஆசியருக்காகவும் அருளுக்காகவும் நலத்துக்காகவும் வளத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய திருமகன் சிலுவையில் தன்னுடைய அன்னையை எங்கள் யாவருக்கும் அன்னையாக தந்து சென்றார். அந்த அன்னையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இத்தினத்தில் அவருக்கு அன்பொழுக வாழ்த்து கூறுகின்ற நாங்கள் இந்த அன்னையைப் போல எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அருள்தாரும். அன்பிலும் பரிவிலும் நிறை இரக்கத்திலும் அனைத்து மக்களோடு இணைந்து வாழும் சகோதரத்துவ உறவிலும் இன்றுமே நீடித்து நிலைத்து வாழ்வதன் மூலம் அவள் புகழை பறைச்சாற்ற செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். மலராய் ஒளி சூடராய் நறுப்புகையாய் வரும் மஞ்சளியே, அரும்பொடையாய் எமக்கீந்த வாழ்வையும் தர வந்தோ. Thank you.
தந்தாய் உலகில் வாழ்ந்திட பணிந்தாய் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது கையிலிருந்து ஆண்டவரே, புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உமை வேண்டுகிறோ. அந்த கன்னியிடம் இருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை
நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ் நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம். உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் பீனை அறிக்கையிடுகின்றோயிர்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவுகூறுகின்ற எங்கள் அன்னை புனித ஆரோக்கிய தாய், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி அடைவோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். இறந்து போன ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் கோட்டார் மறை மாவட்ட ஆயர் நசரேன் சூசை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர மன்றாடுவோ. எங்கள் தந்தையே என போற்ற பெருமது ஆட்சி வருகது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். தயவுசெய்து கவனிக்கவும், இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ், ஒன்லி கேத்தலிக்ஸ் ஹூ ஹவ் மேட் தம்செல்ஸ் வர்த்தி ஆஃப் ரிசீவிங் ஹோலி கம்யூனியன் பை மேக்கிங் ப்ராப்பர் கன்ஃபெஷன் மைட் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். ஹோலி கம்யூனியன் இஸ் நாட் கிவன் இன் ஹேண்ட்ஸ். ரெவரண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு கம் ஃபார்வர்ட் டு டிஸ்ட்ரிபியூட் த ஹோலி கம்யூனியன். வாலண்டியர்ஸ் தயவுசெய்து டீக்கன் திருத்தொண்டர்களையும் அருள் சகோதரிகளையும் அழைத்து செல்லுங்கள். இங்கே நிற்க வேண்டாம், அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எல்லோரும் போங்க. ஃபாதர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபாதர் அழைத்து செல்லுங்கள். சிஸ்டர்ஸ் வந்தோம்.
புடனாடு மலராய் என் வாழ்வில் நீ வந்தாய் மாற்றங்கள் பல தந்தாய் என் வாழ்வில் நீ வந்தாய் மாற்றங்கள் பல தந்தாய் மகிழ்ந்தே ஆண்டவரே, திருவுணவினால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி வர தலை வணங்குவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. புனித கன்னிமரியா வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று நம்முடைய அன்னையின் பிறந்த நாளை கொண்டாட இறை பற்றுதலோடு வேளை நகரில் கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையோடு இணைந்து இறைவனை போற்றிட சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அன்புக்குரியவர்களே, நன்மை வாங்காதவர்கள் உங்களிடம் நன்மை கொண்டு வருவதற்காக அருள் சகோதரன் தியாகன் மாதரும் வருகிறார்கள். நன்மை வாங்கியவர்கள் தயவு செய்து அமருங்கள்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, பங்கு மக்களே, இன்றைய நாள் நம்முடைய அன்னைக்கு பிறந்த நாள் பெருவிழா கொண்டாடுகின்றோம். தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் சார்பாகவும், பேராலய பங்கு தந்தை அவர்கள் சார்பாகவும், பொருளாளர் பங்கு தந்தை பொருளாளர் தந்தை சார்பாகவும், பேராலயத்திலே பணிபுரிகின்ற மறை மாவட்ட தந்தையர்கள் சார்பாகவும், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களுக்கு ஆன்மீக ஆலோசகராக இருக்கின்ற ஆலோசக தந்தையர்கள் சார்பாகவும், அருள் சகோதரிகள் சார்பாகவும், திருத்தொண்டர்கள் சார்பாகவும், தியாகோர்மார்கள் சார்பாகவும், வேதியர்கள் சார்பாகவும், திருப்பயணிகள் சார்பாகவும், பங்கு மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் அன்னையினுடைய பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த நவநாள் காலங்களிலே பல்வேறு நிலைகளிலே நீங்கள் ஒத்துழைத்து அரசாங்கத்தோடு செயல்பட்டு பல்வேறு நிகழ்வுகளிலே நீங்கள் காட்டிய ஒத்துழைப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆற்றலையும் தந்தது. இன்றைய நாளிலே திருப்பலியை நேற்றும் இன்றும் சிறப்பாக நமக்காக அன்னையிடம் பரிந்து பேசி இறை நம்பிக்கை ஊட்டும் விசுவாச உணர்வுகளை நம்மிலே தூண்டி எழுப்பி அன்னையினுடைய அருளையும் ஆசியரையும் நாம் வாழ்விலை உணர்ந்து சாட்சி பகிர்கின்றவர்களாக வாழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம தீயிலே வந்து திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபித்த பாசமிகு ஆயர் கோட்டார் மறை மாவட்ட ஆயர் மேதகு நாசினின் சூசை அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும், தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சார்பாகவும், பேராலயத்தினுடைய தந்தையர்கள் சார்பாகவும் அன்போடு நன்றி கூறி பாராட்டையும் ஜபத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பேராலய பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் மரியாதையும் செலுத்துவார்கள். காலத்தின் அருமை கருதி என்னுடைய நன்றி உரையை வெகு விரைவில் முடிக்கின்றேன். இன்று மாலை கொடி இறக்குகின்ற பொழுது பங்கு தந்தையவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நன்றி சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நேரத்திலே அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள், பாடகர் குழுக்கள், திருப்பயணிகள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டுகின்றேன். மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து பல்வேறு துறைகளிலே இருக்கின்ற அத்தனை துறையை சார்ந்தவர்களும், காவல்துறையை சார்ந்தவர்கள், போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள், நீர் மேலாண்மை, மின்சாரம் தங்குதடையின்றி கொடுத்து உதவி செய்த அத்தனை பொருளாளர்களுக்கும் அத்தனை உபகாரிகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். மினி டவர் அமைத்து பாதுகாப்பை பராமரித்த நாகை அரசாங்கத்திற்கு, கலெக்டருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். My dear brothers and sisters, first of all I thank the Holy Trinity and our Mother Mary for their concern and care towards each one of us during these novena days. I thank His Excellency Most Reverend Dr. M. Devadas Ambrose, Bishop of Thanjavur, for all His minute planning and inaugurating the annual feast on the 29th of August. And I know